அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள். அதில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா வைகுண்ட சுவாமிகள் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வைகுண்ட சுவாமிகள் இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1809 to 1851. புக்கில் ஒரு இடத்துல 1833 கொடுத்துருக்கான். ஓகே, அவருடைய பிறப்பு அது தவறு. இவருடைய காலம் பிறந்தது 1809, இறந்தது 1851. ஓகேவா? அடுத்து இவருடைய இயற்பெயர், பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். இந்த பேரை வச்ச உடனே உயர் சாதி இந்துக்கள் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த பேரை என்ன பண்ணக்கூடாது, நீங்களாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நாடார் வகுப்பை சேர்ந்தவர், இவரை சாணர்கள்னு சொல்லுவாங்க. இவர் நாடார் வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்லது சாணர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க இவனுடைய தொழில் பரம்பரை தொழிலாக என்ன இருந்திருக்குன்னா கல் இறக்கக்கூடியது தான் நாடார்கள் செய்யக்கூடியது. ஓகேவா? அதனால் இவங்களை தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகமாக என்ன பண்ணுறாங்க, இந்த உயர் ஜாதி பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. அதனால் இந்த பேரெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவருடைய பேரை என்னன்னு மாற்றுறாங்க, முத்துக்குட்டி அப்படின்ட்டு மாற்றுறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவர் பிறந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், இன்றைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு, அன்றைய தெற்கு திருவிதாங்கூர். ஓகேவா? இன்றைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக், அன்றைய தெற்கு திருவிதாங்கூரில் சாமித்தோப்பு, சாமித்தோப்பில் சாஸ்தா கோவில் கிளை என்ற கிராமத்தில் என்ன பண்ணுறாரு, பிறக்கிறாரு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அல்லது தெற்கு திருவிதாங்கூரில் சாமித்தோப்பில் சாஸ்தா கோவில் கிளை என்ற கிராமத்தில் பிறக்கிறாரு. ஓகேவா? இவர் திண்ணைப்பள்ளியில் தான் படிக்கிறாரு. மதம் சார்ந்த மதத்தை இந்து மதத்தை பற்றி படிக்கிறாரு. நீதி நூல்களை பற்றி என்ன பண்ணுறாரு, படிக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது இவர் 6 வருடம் துறவரம் பூண்டதாக சொல்கிறாங்க. 6 வருடம் துறவரம் பூண்டதாக சொல்கிறாங்க. அடுத்தது திருவிதாங்கூரில் வந்து பார்த்திங்கன்னா, இது இன்றைக்கு கேரளாவில் இருக்குது. இந்த திருவிதாங்கூரில் வந்து பார்த்திங்கன்னா சாதி முறை மிக கடுமையாக இருந்திருக்கு. சாதிய வன்கொடுமை மிக கடுமையாக இருந்திருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது அதிக வரி வசூலை செய்திருக்காங்க. ஓகேவா? இன்னும் சொல்லணும்னா பெண்ணுடைய மார்பகத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வரி விதிச்சிருக்காங்க. ஓகேவா? அவர்கள் மேலாடை என்ன பண்ணக்கூடாது, அணியக்கூடாது அப்படின்ற விதியெல்லாம் என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு அன்றைய திருவிதாங்கூரில். ஓகேவா? இப்போ திருவிதாங்கூரில் சாதி முறை, சாதிய வன்கொடுமை மிக கடுமையாக இருந்திருக்கு. இப்போ நாடார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க தாழ்ந்த சமூகமாக என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கு கருதியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதிக வரி வசூல் செய்ய ஒடுக்கப்பட்ட மக்களிடம் அதிக வரி வசூல் என்ன பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இதையெல்லாம் எதிர்த்து இவர் பேசியதால் யார், வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் இதையெல்லாம் சாதி முறையை எதிர்த்து பேசியதால், ஓகேவா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது அதிக வரி வசூல் செய்கிறத இதெல்லாம் எதிர்த்து பேசியதால் இவர் என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், வைகுண்ட சுவாமிகள் அவர்களை அவருடைய சீடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய வழிபாட்டு முறை, ஓகே, இவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வழின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய வழிபாட்டு முறை, இவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா வழி, இவரை ஐயா என்ன சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஐயான்னா தந்தைன்னு அர்த்தம். அடுத்தது பூடம் அல்லது பீடம் என்ற இந்த வழிபாட்டு முறையை கைவிட சொல்கிறாரு. பூடம் அல்லது பீடம்னா சடங்குகள், சடங்குகள் செய்கிறது, சம்பிரதாயங்கள் செய்கிறது, இதெல்லாம் என்ன மூடப்பழக வழக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக விமர்சிக்கிறாரு. பூடம் அல்லது பீடம் என்ற வழிபாட்டு முறையை கைவிட தன்னை பின்பற்றுவர்களை என்ன பண்ணுறாரு, அவர் கோரிக்கை விடுக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், விலங்குகள் பலியிடுவதை என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. அதாவது நம்ம சிறுதெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, விலங்குகள் பலியிடுவாங்க. ஓகேவா? கோழி ஆடு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பன்றி இதெல்லாம் பலியிடுவாங்க. இதை என்ன பண்ணுறாரு, இதை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு. அது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, விலங்குகள்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சைவ உணவு பழக்கத்துக்கு திரும்பணும்னு சொல்கிறாரு. ஓகேவா? தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்வதற்கு காரணம் அவர்கள் மாமிச உணவை உணுவதாலும் சுத்தமாக இல்லாததாலும் தான் அவங்க என்ன பண்ண மாட்டுறாங்க, உயர்ஜாதி இந்துக்கள் மதிக்க மாட்டுறாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், சுத்தமாக இருக்கணும்,
என்ன பண்ணணும், சைவ உணவுகளை தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை விரும்புபவர்களுக்கு நல விரும்பிகளுக்கு என்ன பண்ணுறாரு, கோரிக்கை விடுக்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தலைப்பாகை உயர் வகுப்பினர் மட்டுமே என்ன பண்ண முடியும், தலைப்பாகை அணுக முடியும். அப்போ இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்கள் அந்த நாடார்கள், இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பில் தான் என்ன பண்ணணும், துண்டு அணியணும், தலையில் அணியக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அக்கில் தான் என்ன பண்ணணும், துண்டை வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறாரு, கடுமையாக எதிர்க்கிறாரு. எதிர்த்து தன்னை இப்போ பார்க்க வருபவர்கள் தலைப்பாகை அணிந்து கொண்டு தான் என்ன பண்ணணும், வரணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்குது. அந்த கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பாகை அணிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சமபந்தி விருந்து நடத்துவதற்காக அனைத்து சாதி மக்களும் ஒன்றாக இருந்து உணவு சாப்பிடுவதற்காக என்ன பண்ணுறாரு, சமத்துவ சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா நிழல் தாங்கல். ஓகேவா? சாதி கட்டுப்பாடுகளை உடைப்பதற்காக என்ன பண்ணுறாரு, எல்லா சாதி மக்களும் உணவு சாப்பிடுவதற்காக என்ன பண்ணுறாரு, இவர் நிழல் தாங்கல், நிழல் தாங்கல் என்ற உணவு கூடத்தை ஏற்படுத்துகிறாரு. அப்போ சமபந்தி விருந்து நடத்துவதற்காக என்ன பண்ணுறாரு, சமத்துவ சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா சாதி மக்களும் சாப்பிடுவதற்கான உணவு கூடத்தை அங்கங்கே என்ன பண்ணுறாரு, நிழல் தாங்கல் என்ற உணவு கூடத்தை ஏற்படுத்துகிறாரு. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா 1833 இவர் தியான சாமித்துவப்பில் தியானம் செய்ததாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு தெய்வீக அனுபவம் பெறுறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 1851 என்ன பண்ணுறாரு, அவர் இறக்குறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் தெற்கு திருவிதாங்கூர்லாம் பார்த்திங்கன்னா கிறித்துவ சமயம் என்ன பண்ணுது, நல்லா பரவிட்டு இருக்குது. ஏன்னா நாடார்கள்லாம் என்ன பண்ணுறாருன்னா இந்த உயர்சாதி பிராமண உயர்சாதி இந்துக்களுடைய கொடுமையை தாங்க முடியாத என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வறுமை, இந்த காரணங்களால் வறுமை, கொடுமை, இதெல்லாம் தாங்க முடியாமல் என்ன பண்ணலாம், ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் மேலாடையெல்லாம் அணியக்கூடாது, மார்பகத்துக்கு வரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உயர் சாதி இந்துக்கள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தான் என்ன பண்ணான், தள்ளி நின்று என்ன பண்ணான், கீழே விழுந்து வணங்கிட்டு என்ன பண்ண வேலைக்கு போகணும், இப்படியெல்லாம் ஒரு நடைமுறைகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதையெல்லாம் இது எந்த காலம்னா நாயக்கர்களுடைய காலம், தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் காலம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சம காலத்தில் தான் இது நடந்துச்சு. ஓகே? ஸோ அப்போ இவர் எல்லாம் இந்துக்களாக ஒன்று திரண்டணும் அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? அதனால் இவர் கிறித்துவ மதத்துக்கு நாடார்கள் மாறுவதை என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. அப்போ இவர் கிறித்துவ மதத்திற்கு மாறுவது, மக்கள் மாறுவது இவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது, ஏன்னா மக்களை இந்துக்களாக ஒன்று திரட்டுவதில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், உருவ வழிபாடை மிக கடுமையாக எதிர்க்கிறாரு. ஐயா, உருவ வழிபாடை கடுமையாக எதிர்க்கிறாரு. சிறுதெய்வ வழிபாடை என்ன பண்ணுறாரு, மிக கடுமையாக எதிர்க்கிறாரு. விலங்குகள் பலியிடுவதை என்ன பண்ணுறாரு, அறவே எதிர்க்கிறாரு. சைவ உணவுகளை சாப்பிட சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தால் இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இவர் வைகுண்ட சாமிகள் பார்த்திங்கன்னா களிமண், செங்கல் தெய்வங்கள், நம்ம ஊரில் கும்பிடுவாங்க பார்த்திங்களா, படிக்காத பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, படித்தவர்களும் அதுமாரி செய்கிறாங்க. களிமண் அல்லது செங்கல் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு கோயில் இருக்கும், அங்கேருந்து சக்தியை அழைச்சிட்டு வந்து இங்கே செங்கலை வச்சு என்ன பண்ணுறாங்க, பூஜை பண்ணி இதுக்கு தெய்வமாக என்ன பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. இதெல்லாம் அநாகரிகமான பழக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே? உருவ வழிபாடு எதிர்க்கிறாரு. களிமண் மற்றும் செங்கல் தெய்வங்களும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இது ஒரு அநாகரிகமான பழக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், விலங்குகள் வழிபாடு, விலங்குகளை வழிபடுவதை என்ன பண்ணுறாரு, நிராகரிக்கிறாரு. ஆடுகள், சேவல்கள், கோழிகள்லாம் என்ன பண்ணக்கூடாது, பலியிடுவதை என்ன பண்ணணும், அதெல்லாம் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? பல்வேறு சமய சாதி மதங்களை ஒருங்கிணைப்பதற்காக என்ன பண்ணுறாரு, சமத்துவ சமாஜத்தை ஏற்படுத்துகிறார். பல்வேறு சாதி மதங்களை ஒருங்கிணைப்பதற்காக இவர் ஏற்படுத்திய அந்த அமைப்பு தான் என்னது, சமத்துவ சமாஜம். ஓகேவா? அடுத்து இவருடைய தன்னுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை எழுதிய அந்த நூலுக்கு பேர் அகில திரட்டு அப்படின்னு பேர். ரொம்ப முக்கியமானது, வைகுண்ட சுவாமிகள் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா அகில திரட்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவருடைய கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாயக்கர்களுடைய காலத்தில் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மிக கொடுமை, இவர்கள் என்ன பண்ணாங்க, மிக கொடுமையாக இவர்கள் என்ன பண்ணாருங்க,
தண்டிக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள். யார்? நாடார்கள். ஓகேவா? இவர்களுக்கு என்ன பண்ணல, கோயிலுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணலாம், அன்றைக்கும் அவர்களை நுழையிறதுக்கு என்ன பண்ணலாம், விடலை. மிக சாதி கொடுமை மிக மதுரையில் இருந்திருக்கு நாயக்கர்களுடைய காலத்தில். அப்போ அங்கிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, இடம்பெயர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருநெல்வேலி, திருவிதாங்கூருக்கெல்லாம் வருவாங்க. ஸோ அப்போ இவருடைய இந்த ஐயா வழி என்ற கோட்பாடானது தெற்கு திருவிதாங்கூர், தெற்கு திருநெல்வேலி பகுதியிலாம் என்ன பண்ணுது, மிக பரவலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருடைய நூல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பார்த்தோம் அகிலத்திரட்டு, இங்கே ஒரு சில இடத்துல கொடுத்துருக்காங்க அகிலத்திரட்டு அம்மானை அருள் நூல்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் எழுதிய நூல்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்க, அகிலத்திரட்டு அம்மானை அருள் நூல். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நம்முடைய பார்த்தோம் நிழல் தாங்கள் உணவு கூடத்தை எல்லா மக்களும் ஒன்றாக உணவு சாப்பிடுவதற்காக வெவ்வேறு இடங்களில் என்ன பண்ணுறாரு, அந்த நிழல் தாங்கள் என்ற உணவு கூடத்தை ஏற்படுத்தினான்னு சொல்கிறாங்க. இங்கே வழிபாட்டு தலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவர் எந்த 1830 எப்போ பொது வாழ்வுக்கு வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1833 அங்கே கொடுத்துருப்பாங்க புக்கில் ஒரு இடத்துல. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, இவர் தியானம் பண்ணுறாரு 1833 தான் என்ன பண்ணுவார், சாமி தோப்பில் தியானம் பண்ணுறாரு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, புது வாழ்வுக்கு வராருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவருக்கு இந்த வைகுண்ட சுவாமிகள் என்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு விஷ்ணு பக்தர் அப்படின்னு சொல்கிறார். இவர் ஒரு விஷ்ணு பக்தர், இவர் வைகுண்ட சுவாமி விஷ்ணு பக்தர். திருச்செந்தூருக்கு போகிறாரு. அப்போ வந்து பண்ணுறாங்க, திருச்செந்தூர் கடலில் மூழ்கி போயிடுறாரு. மூழ்கி போய் மூணு நாள் கழித்து திரும்பவும் கரை ஒதுங்குறாரு. அது மூணு நாள் கழித்து கரை ஒதுங்கும்போது நாராயணனும் லட்சுமியும் இவருக்கு தரிசனம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அதனால தான் இவருக்கு பேர் வைகுண்டர் அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், நம்மளுடைய சொன்னால் ஓகேங்களா, இவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர். இந்த நாடார்கள் என்னென்னு பார்த்தோன்னா சாணர்கள்னு சொல்லுவாங்க. அவர்கள் பனைமரம் ஏறி கல் இறக்கும் தொழிலில் என்ன பண்ணிருப்பாங்க, ஈடுபட்டிருப்பாங்க. ஓகேவா? அன்றைய காலகட்டத்தில் திருவிதாங்கூரில் பார்த்திங்கன்னா, தெற்கு திருவிதாங்கூர்லாம் என்ன கொடுமை, திருவிதாங்கூரில் என்ன இருந்திருக்குன்னா, நாடார்கள்லாம் இருந்தாங்கன்னா, பிராமணர்கள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து 36 அடி தூரம் தள்ளி தான் நிற்கணும். ஓகேவா? கிட்டேயோ போகக்கூடாது. நாயக்கர்கள் இருந்தாங்கன்னா 12 அடி தூரம் என்ன பண்ணும், தூர தான் நிற்கணும். ஓகேவா? அப்போ நாடார்கள் இருந்தாங்கன்னா நாடார்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிராமணிடமிருந்து 36 அடி தூரம் என்ன பண்ணோம், தள்ளி தான் நிற்கணும். நாயக்கர்களிடமிருந்து என்ன பண்ணோம், 12 அடி தூரம் என்ன பண்ணோம், தள்ளி தான் நின்று கீழே உழுந்து வணங்கி என்ன பண்ணோம், வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக மிக வன்மையான என்ன பண்ணிருக்காங்க, வன்மையாக கொடுமை செஞ்சுருக்காங்க அந்த மக்களை. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், பொது கிணறு. ஓகேவா? இவர் ஏற்படுத்திய எல்லா மக்களும் தண்ணி எடுப்பதற்காக ஏற்படுத்திய அந்த கிணறுக்கு பேர் பொது, அந்த பொது கிணறு பார்த்தீங்கன்னா முந்தரி கிணறுன்னு சொல்கிறாங்க. முந்தரி கிணறுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது நாடார்கள் பார்த்தீங்கன்னா, உயர் ஜாதியினர் வாழும் தெருக்களில் என்ன பண்ணக்கூடாது, நடக்கவே கூடாது, அந்த சைடே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவர்கள் குடைப்பிடிக்க தடை, செருப்பு அணிய தடை, ஓட்டு வீடு கட்டக்கூடாதுன்னு தடை இருந்திருக்கு, பெண் இடுப்பில் குடம் வைக்கக்கூடாது. ஓகேவா? ரவிக்கை அணியக்கூடாது. இவ்வளோ கொடுமையை செஞ்சுருக்காங்க. ஓகே? அப்போ நாடார்கள் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா, உயர்ஜாதி இந்துக்கள் வாழக்கூடிய தெருக்கள் நடக்கவே கூடாதான், குடை பிடிக்கவே கூடாதான், செருப்பு அணியவே கூடாது, ஓட்டு வீடே வச்சுருக்க கூடாதான். ஓகேவா? அதுமாதிரி பெண்கள் இடுப்பில் குடம் வைக்கக்கூடாதான். ஓகேவா? யாருக்கு உயர்ஜாதி இந்துக்கள் மட்டும்தான் என்ன பண்ணுமா, பெண்கள் மட்டும்தான், உயர்ஜாதி இந்துக்களை சேர்ந்த பெண்கள் மட்டும்தான் இடுப்பில் என்ன பண்ணும், குடம் வைத்து தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், சாணார்கள், ஓகேவா, நாடார்கள், அந்த சாணார் சொல்லக்கூடிய நாடார்கள், இவரெல்லாம் என்ன பண்ணக்கூடாதான், அந்த காலத்தில் என்ன பண்ணக்கூடாது, இடுப்பில் குடம் வைத்து தண்ணி எடுத்து செல்லக்கூடாது, ரவிக்கை அணியக்கூடாது, பெண்கள் மேலாடை அணியக்கூடாதான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவ்வளோ கொடுமை பண்ணிருக்காங்க. அடுத்து இதை நம்ம பார்த்துட்டோம், சமத்துவ சங்கம். ஓகேவா? சமத்துவ சங்கம் பார்த்துட்டோம். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை கண்ணனாக பாவித்து, ஓகேவா, ஐந்து தன்னை கண்ணனாக பாவிக்கிறாரு. ஓகேவா? தன்னுடைய சீடர்களை என்ன பண்ணுறாரு, ஐந்து சீடர்களை பஞ்சபாடுள்ளவர்களாக பாவித்து என்ன பண்ணுறாரு, இந்த தன்னுடைய கொள்கைகளை என்ன பண்ணுறாரு, பரப்புறாரு. ஓகேவா? தன்னை கண்ணனாகவும் தன்னை நம்ப தன் கூட இருக்கக்கூடிய ஐந்து சீடர்களை பஞ்ச பாண்டவர்களாகவும் நினைத்து என்ன பண்ணுறாரு, சேவை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதை பார்த்துட்டோம், நிழல் தாங்கள் பார்த்துட்டோம், உணவு கூடம் அல்லது வழிபாட்டு தலம்னு சொல்லலாம், எல்லா மக்களையும் ஒருங்கிணைப்பதற்காக. ஓகேவா? அடுத்தது
அடுத்தது ஆலயங்கள் நுழைய முடியாத நிலை. ஓகேவா, காணிக்கைகள்லாம் கொடுக்கலாம், ஓகேவா, கோயிலுக்கு காணிக்கையெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் ஆலயங்கள் என்ன பண்ணுது, ஆலயங்களை நுழைய விடலை. இது ஒரு விருதா வேலை, தேவையில்லாத வேலை அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஆலயங்கள் நுழைய முடியாத நிலை காணப்பட்டிருக்கு. ஆனால் காணிக்கைகள் கோயில்களுக்கு என்ன பண்ணலாம், காணிக்கைகள் கொடுக்கலாம். இதை வைகுண்ட சாமிகள் என்ன சொல்கிறார், விருதா வேலை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், நாடார்கள் அல்லது சாணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் பிள்ளைக்கு 16 வயது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, தலைப்பாகை அணிவிப்பாங்க. அடுத்து பிச்சுவா கத்தி கொடுப்பாங்க. ஒரு நாடார்கள் அல்லது சாணார்களில் 16 வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு தலைப்பாகை கட்டி என்ன பண்ணுவாங்க, பிச்சுவா கத்தி கையில் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது இந்த கட்டுக்கு, இந்த தலைப்பாகை கட்டுக்கு பார்த்தீங்கன்னா உருமாள் கட்டு அப்படின்னு பேர். அதாவது இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவர் இறக்கும்போது தன்னுடைய பிள்ளை 16 வயது பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க, தலைப்பாகை கட்டுவாங்க. அதுக்கு பேர் உருமாள் கட்டு அப்படின்னு பேர். ஓகேவா, அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேவா, தன்னுடைய சீடர்களை தலைப்பாகை அணிய சொன்னார் சொல்கிறாங்க. அடுத்து சமதர்ம காலனியை உருவாக்குறாரு, எல்லா மக்களும் ஒன்றாக வசிப்பதற்கான ஒரு காலனியை உருவாக்குறாரு. அப்புறம் சமத்துவ கிணறு, முந்திரி கிணறு உருவாக்குறாரு. ஓகேவா, அடுத்தது நாடார்கள், நாடார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட நாடார்கள் தாழ்த்தப்பட்ட வீடுகளுக்கு என்ன பண்ணாங்க, சென்று உணவு சாப்பிட சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமைக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டாமை, தாழ்த்தப்பட்ட மக்களின் மீது தீண்டாமை கொடுமை நடப்பதற்கு காரணம் அவர்கள் மாமிச உணவு சாப்பிடுவதும், ஓகேவா, சுத்தம் இல்லாமல் இருப்பதும். அப்போ சுத்தம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, சுத்தமாக இருக்கணும்னு தாழ்த்தப்பட்ட மக்களை என்ன பண்ணுறாரு, பார்த்து கேட்டுக்கிறார் இவர். ஓகே, இதனால் தீண்டாமை இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்தது பார்த்திங்கன்னா துவையல் பந்தி. துவையல் பந்தினா இவர்களுக்கு போதனை மட்டும் போதாது, ஓகேவா, அவர்களுக்கு என்ன பண்ண பயிற்சி கொடுக்கணும்னு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பந்தியை ஏற்படுத்துகிறாரு. அந்த பந்திக்கு பேர் துவையல் பந்தி அப்படின்னு பேர். ஓகேவா, மக்களுக்கு பயிற்சி மட்டும், நம்ம போதனை மட்டும் போதாது, மக்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. அதுக்கு பேர் தான் அது துவையல் பந்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அடுத்து இவர் ஒரு கொடி ஏற்படுத்துகிறாரு. அந்த கொடிக்கு பேர் பார்த்திங்கன்னா அன்பு கொடின்னு பேர். ஓகேவா, அன்பு கொடி. ஓகேவா, அந்த கொடி எந்த நிறத்தில் இருக்குன்னா காவி நிறம், ஃபுல்லாக காவி நிறம், அதில் வெள்ளை தீபமானது காணப்படுது. ஓகே, அன்பு கொடி வெள்ளை தீபத்தை தாங்கிய காவி நிற கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவர் பிராமணியத்தை என்ன பண்ணுறாரு, மிக கடுமையாக எதிர்க்கிறாரு. பிராமணியம் அல்லது இந்துத்துவம் அல்லது சனாதனம் அல்லது சங்கத்துவம்னு சொல்லுவாங்க. அதாவது பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு சொல்லுவது, அதுதான் பிராமணியம்னு சொல்லுவாங்க. பிராமணர்கள் என்பவர் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள்லாம் என்ன பண்ணுவார், தாழ்ந்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிராமணியத்தை என்ன பண்ணுறாரு, இவர் கடுமையாக எதிர்க்கிறாரு. பெண்கள் ரவிக்கை அணிய என்ன பண்ணுறாரு, இவர் சில போராட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறாரு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள், 1859 பார்த்தீங்கன்னா நாடார்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாடார்கள் பெண்கள் ரவிக்கை அணியக்கூடிய உரிமையானது திருவிதாங்கூர் அரசு என்ன பண்ணுது, கொடுக்குது. அதாவது இவர் இறந்துறாரு. ஓகேவா, இறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டம்லாம் என்ன பண்ணுது, வெடிக்குது திருவிதாங்கூரில். அதுக்கப்புறம் நாடார் பெண்களுக்கு மட்டும் என்ன பண்ணுது, 1859 என்ன பண்ணுறாங்க, இந்த மேலாடை ரவிக்கை அணியக்கூடிய உரிமையானது கிடைக்கிது. அதுக்கப்புறம் பிற தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு எப்போ கிடைக்கிது, தெற்கு திருவிதாங்கூரில் பார்த்தீங்கன்னா 1865. ஓகேவா, இப்போ நாடார் பெண்களுக்கு ரவிக்கை அணியக்கூடிய உரிமை 1859 கிடைக்கிது. இவர் இறந்துறாரு, வைகுண்ட சாமிகள்லாம் என்ன பண்ணுறாரு, இறந்துறாரு. அதுக்கப்புறம் போராட்டம், இவர் போராட்டம் பண்ணுறா, அதனுடைய தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடந்தது, வெற்றி பெற்று என்ன பண்ணுறாங்க, ரவிக்கை நாடார் பெண்கள் அணிகிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற தாழ்த்தப்பட்ட பெண்கள் 1865 அணிகிறாங்க. ஓகேவா, இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சீர்திருத்தவாதின்னு சொல்கிறாங்க. நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சீர்திருத்தவாதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் ஐயான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நாடார்கள் எந்த மதத்துக்கு அந்த காலத்தில் மாறிட்டு இருந்தாங்க, கிறித்துவ மதத்திற்கு மாறிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிறித்துவ மதத்திற்கு யாரெல்லாம் மாறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த மக்கள். ஓகேவா, ஏன்னா பிராமணியம் இருந்தது, பிராமணியம் இருந்ததால் எல்லாரும் பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால, அவர்களாம் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ, சமூக ரீதியாக இந்த சமூக வன்கொடுமைக்கு, தீண்டாமை கொடுமைக்கு ஆட்பட்டாங்களோ, அவங்களாம் என்ன பண்ணாங்க, கிறித்துவ மதத்திற்கு என்ன பண்ணுறாங்க, மதம் மாறுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, கல்வியை கொடுத்ததால் என்ன பண்ணுறாங்க, மதம் மாறினாங்க. அடுத்து இவருடைய வழி ஐயா வழின்னு பார்த்தோம். ஆனால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஐயா வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரை ஒரு கடவுள் அவதாரமாக பார்த்தாங்களோ வழியை இவரை ஒரு என்ன பார்க்கல, ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக பார்க்கல. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். நம்மளுடைய பார்த்துருவோம் நாடார் மக்கள் என்ன பண்ணுவோம், தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை கொண்டு தலை நிமிடுவதற்கு ஆலய பிரவேச போராட்டத்திலாம் என்ன பண்ணுறாரு, இவர் ஈடுபடுறாரு. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். இவருடைய கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய ஐயா வழி என்பது பார்த்திங்கன்னா ஒருமைப்பாட்டு தத்துவத்தை சொல்கிறது, அதாவது எல்லாரும் ஒன்றுன்ற கோட்பாட்டை சொல்லுது. அதாவது வள்ளுவன் சொல்கிற மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பின் அடிப்படையில் எந்த மனிதர்கள் என்ன பண்ணல, எந்த உயிரும் உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது, எல்லாம் சமம் சொல்லக்கூடிய ஒருமைப்பாட்டு தத்துவம் தான் தன்னுடைய ஐயா வழி கோட்பாட்டில் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்கள். கிறித்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருண்மைவாதம் சொல்லுவாங்க, அதாவது உடல் மனம் ஆன்மா இது எல்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது, இது அதாவது உடல் மனம் ஆன்மா எல்லாம் ஒன்று, இது இவை உண்மையினுடைய பிரிதிபலிப்புகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஒரு பொருண்மைவாதத்தை என்ன பண்ணுறாரு, இவர் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மோனிசம் என்பதை என்ன பண்ணுறாரு, இவர் ஏற்றுக்கிறாரு, ஆனால் மத மாற்றத்தை ஏற்கிறாரு. ஓகேவா, கிறித்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு பொருண்மைவாதத்தை ஏற்றுக்கிறார், அதாவது உடல் மனம் ஆன்மா எல்லாம் ஒன்று தான், இவை உண்மையின் பிரதிபலிப்புன்னு சொல்கிறத ஏற்றுக்கிறாரு. ஆனால் இந்து மக்கள் நாடார்கள் மக்கள் கிறித்துவ மதத்திற்கு மதம் மாறுவதை என்ன பண்ணுறது, மிக கடுமையாக எதிர்க்கிறாரு. ஓகேவா, இவர் கிறித்துவ மதத்திற்கு எதிராக என்ன பண்ணுறாரு, பிரச்சாரமே என்ன பண்ணுறாரு செய்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்து சதுரங்க சாதி அமைப்புக்குள் இருந்து கொண்டு சீர்திருத்தம் முனைந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது இந்து மதத்துக்குள்ளே இருந்து கொண்டு இந்து மதத்தை சீர்திருத்த முனைந்த ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது என்னான்னு பதிவு பண்ண சொல்கிறாரு, இந்துக்கள்னு பதிவு பண்ண சொல்கிறாரு. ஓகேவா, அயோத்திதாச பண்டிதர் என்ன பண்ணாங்க, அவர் என்ன சொல்லுவார்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தாழ்த்தப்பட்ட மக்கள் சாதியற்ற திராவிடர்கள்னு பதிவு பண்ண சொல்லுவார். இவர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது தன்னை இவர்களை நாடார்களை என்னான்னு பதிவு பண்ண சொல்லுவார், இந்துக்கள்னு பதிவு பண்ண சொல்லுவார். ஓகேவா, அடுத்து இதுதான் பார்த்தோம் இவருடைய நூல் அகில திரட்டு அம்மானை. ஓகேவா, அகில திரட்டு அம்மானை அருள் நூல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவருடைய அடிப்படை கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நன்மையை நாடுவது, தீமையை தவிர்ப்பது, தர்மம் செய்தல், இதுதான் ஐயா வழியினுடைய அடிப்படைகள். நன்மை நாட்டம், தீமையை தவிர்த்தல், தர்மம் செய்தல். ஓகேவா, அடுத்தது பாருங்கள். இந்து மதத்தினுடைய சாரம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அருளுடைமை, அரணுடைமை, அன்புடைமை, அறிவுடைமைன்னு சொல்லுவாங்க. இது வள்ளுவர் வகுத்து கொடுத்த நெறி அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். ஓகே, இந்து மதத்தின் சாரம்சம்னு இது இவர் என்ன சொல்கிறார், வைகுண்ட சாமிகள் பார்த்தீங்கன்னா அருளுடைமை, அரணுடைமை, அன்புடைமை, அறிவுடைமை, இது வள்ளுவர் வகுத்து கொடுத்த நெறி அப்படின்னு வைகுண்ட சாமிகள் சொல்கிறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வர்ணாசிரமம் சொல்லக்கூடிய சதுர்வர்ண நாலு வர்ண சமணற்ற சாதி முறையை எதிர்க்கிறாரு. ஓகேவா, பிராமணர்கள், இல வைசியர்கள், சத்திரர்கள், சூத்திரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணாசிரம முறையை மிக கடுமையாக எதிர்க்கிறாரு. ஓகேவா, சோசியல் ஈக்குவாலிட்டி சமூக சமத்துவம் என்பது வேணும்னு சொல்கிறாரு. ஓகேவா, சாதிய பாகுபாடு, ஓகே சாதிய பாகுபாடு தான் என்ன பண்ணுது சாதி கொடுமைகளுக்கு காரணம்னு சொல்கிறாரு. ஓகேவா, சிவப்பை சமூக சமத்துவம் வேணும்னு சொல்கிறாரு, சாதி கொடுமைகள் சாதிய பாகுபாடு தான் சமுதாய பாகுபாடு தான் என்ன பண்ணுது சாதிய கொடுமைகளுக்கு காரணம்னு சொல்கிறாரு. ஓகேவா, பயப்படுறது தான் இவர்களுடைய தீண்டாமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, அச்சமே கீழ்களை தான் அடித்து ஆச்சாரம்னு சொல்கிறாரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் பயப்படுறது தான் அவர்கள் தீண்டாமை அவர்கள் மீதி இருப்பதற்கு காரணம்னு சொல்கிறாரு. ஓகேவா, இப்போ இவர் என்ன போதிக்கிறார்னா அன்பு இருக்கணும், மனித நேயம் இருக்கணும், ஏற்ற தாழ்வின்மை இதெல்லாம் இருக்கணும்னு தன்னுடைய போதனையிலே சொல்கிறாரு. ஓகே, ஐயா வழியிலேயே சொல்கிறாரு. இதை மாதிரி பார்த்துட்டு கொடியெல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, அவருடைய கொடி அன்பு கொடி, இது காவி கொடியாக இருக்கும், அதில் என்ன பண்ணா தீபமானது காணப்படும்னு பார்த்தோம், சமத்துவ சங்கத்தை ஏற்படுத்தினார்னு பார்த்தோம். ஓகேவா, ஓகே அடுத்தது பாருங்கள். அடுத்து உருவ வழிபாடை எதிர்த்தாருன்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் இடைத்தரகர் இவங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து சமபந்தி சாப்பாடு என்ன பண்ணுறாரு, எல்லா மக்களும் சாப்பிடுவதற்காக ஏற்பாடு செய்தார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், இது முன்னாடியே பார்த்தோம் இறைச்சி சுத்தம் இல்லாமல் இருப்பது தான் தாத்தா அந்த தீண்டாமல் இருப்பதற்கு காரணம். அப்போ என்ன பண்ணுவாங்க, சைவம் இறைச்சிக்கு போல சைவ உணவை சாப்பிட்ணும்,
சுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு பதிலாக என்ன பண்ணும், சுத்தமாக குரலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து இவருடைய ஐயாவழியினுடைய மூன்று பரிணாமங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஐயாவழியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மறுமலர்ச்சியை பற்றி, ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, சமயத்தை சீர்திருத்துகிறார். இந்து நார்னு வர்ணாசிரமம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மிக அதுமாரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்து மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே சீர்திருத்துகிறார். தாங்கள் இந்துக்கள்னு சொல்ல இந்துக்கள்னு பதிவு செய்ய சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசியல் போராட்டங்கள்லாம் பண்ணுறாரு. அதாவது திருவிதாங்கூர் அரசியை எதிர்த்து என்ன பண்ணுறாரு, தலைப்பாவை அணிகிறாரு, பெண்களுக்கு மேலாடை செய்ய போராட்டம் பண்ணுறாரு. ஓகேவா? இந்த மாதிரி போராட்டம், அரசியல் போராட்டம் பண்ணுறாரு. ஐயாவழியினுடைய மூன்று பரிணாமங்களே என்னது, சமூகத்தை சீர்திருத்துறது, சமயத்தை சீர்திருத்துவது, அரசியல் போராட்டம்லாம் என்ன பண்ணுறாரு, செஞ்சுருக்காரு. ஓகேவா? இவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், ஓகேவா, நாடார் சமூகத்தை சேர்ந்தவராக வைகுண்ட சுவாமிகள் அவர்கள் இருந்தாலும், அவர் ஒரு சாதிக்கு சொந்தமானவர் கிடையாது. நாடார் சமூகத்துக்கு மட்டும் அவர் போராடலை, எல்லா இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், யாரெல்லாம் இந்த மண்ணில் வஞ்சிக்கப்பட்டாங்களோ அவர் எல்லாருக்காகவும் போராடிருக்காரு. அப்போ அவர் ஒரு சாதியில் பிறந்திருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு தலைவராக திகழ்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? அடுத்தது, இவர் தமிழ்நாடு சீர்திருத்தவாதிகளின் முன்னோடியாக திகழ்கிறார் அப்படின்றத நம்ம முன்னாடி பார்த்தோம். இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் இன்னொரு டாபிக் கூட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.